ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகலா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷராமராஜ் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான இந்த நிகழ்ச்சி, ரொம்ப பயனுள்ளது சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி உண்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 13/11/2021 குரு பயிற்சி ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கோம். அதில் வந்து நிறைய பேர் பூஜை, அதே மாதிரி தட்சிணை, அதே மாதிரி அந்த பூஜைகளில் நிறையா பேர் கலந்து கொண்டுருக்கா. அவளுக்கெல்லாம் குரு அருளும் திருவருளும் பெறும். அதே மாதிரி லோகாக்ஷேமத்துக்காக செய்யக்கூடிய இந்த அற்புதமான குரு பயிற்சி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமாக நம்ம செய்ய போகிறோம். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதாக இருக்கும். வேத மந்திரங்கள் கேட்குறதே ரொம்ப புண்ணியம். முருகாசேஸ் யூடியூப் சேனலில் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து நேரலையாக பார்க்க முடியும். நம்பர் ஒன். அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், 27ஆம் தேதி திருச்செந்தூர், 27/11 திருச்செந்தூர் யாத்திரா. அன்றைக்கி சிறப்பான ஒரு யாகங்கள் இருக்குது, அதே மாதிரி அபிஷேகமும் இருக்குது. அதே மாதிரி அன்றைக்கி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் சிறப்பான பூஜைகளும் இருக்குது, நிறையா பேர் வந்து கலந்து கொள்ளலாம். அந்த இடத்துல வந்து அஸ்ட்ராலஜி கேட்க முடியாது, ஆனால் என்னுடைய சத்சங்கம் வந்து நீங்கள் வந்து கேட்க முடியும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், விஎஸ்எம் ப்ரோக்ராம், வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா, லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறையா கஷ்டங்கள் போக்குறதுக்குண்டான அற்புதமான ஒரு கிளாஸ். அதாவது பண ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாள். லைஃப் ஒரு கிளாஸ் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுமா, மாற்றத்தை கொடுக்குமா, நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் இதில் சேர்ந்து பாருங்கள், உங்களுக்குள்ள முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களையவே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கிளாஸ். நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் 10 பேர்த்துக்கு மேலே நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்க. அப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான வகுப்பு தான் இந்த விஎஸ்எம் கிளாஸ். இது ஆன்லைன் ஜூம் கிளாஸாக இருந்துருக்கும் நித்தியமாக, அதாவது டெய்லி இந்த கிளாஸ் வந்து 1 ஹவர் கிளாஸாக இருந்துருக்கும். ஆக ரொம்ப அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த கிளாஸ் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய அஸ்ட்ராலஜர்ஸ் டீம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், வைதிக வாஸ்து, நியூமராலஜி, தேதி குறித்து கொடுக்கறது, அதே மாதிரி ஜாதக பலாபலன்கள் ரொம்ப அற்புதமாக செய்து கொண்டிருக்கிற கேபி அஸ்ட்ராலஜி, கிருஷ்ணமூர்த்தி பர்த்ததின்னு சொல்லுவாங்க. அதாவது டிகிரி சுத்தமாக பார்க்கறதுக்குள்ளான ஒரு அற்புதமான அஸ்ட்ராலஜி முறை. இந்த முறைகள்லேயும் ரொம்ப சிறந்ததாக வந்து எடுத்து சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜி டீம் வந்து நம்மக்கிட்டே இருந்துட்டுருக்கு. வேத பண்டிதர்கள், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சந்தேகம் இருக்கும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எத்தனை நாளில் ஜாதகம் எழுதலாம், ஜாதகம் எழுதுனதுக்கப்புறம் ஜாதகம் நன்னாக இருந்துட்டுருக்கா, அதே மாதிரி திருமண நாள் எனக்கு சரியாக இருந்துட்டுருக்கா, நிச்சயதார்த்த நாள் சரியாக இருந்துட்டுருக்கா, இந்த மாதிரி நாட்கள் குறிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு யோகம் கொண்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தாராபலம் சந்திரபலம் எல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. இதுவும் நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் பண்ணுறாங்க. சரி, இன்ஃபர்மேஷன் நிறையா விஷயங்கள் இன்றைக்கி சொல்லியாச்சு. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா ஜோதிட சம்பந்தமான டிப்ஸ் என்ன, அதாவது ஆன்மீக டிப்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜாதகத்தில் எப்போவுமே குரு பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்க போகிறோம். நம்ம ஜாதகத்தில் 2ஆம் இடம் 4ஆம் இடம், உங்கள் ராசி கட்டத்தில் சந்திர பகவான் இருக்கிறதா உங்கள் ராசிங்க, அதிலிருந்து 2ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடம் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் குரு பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம். சரி, குரு வந்து ஜாதகத்தில் இருக்கிறது நல்ல பலனா, கோச்சாரம், கோச்சாரம்னா இப்போ குரு பயிற்சி ஆகிறது இல்லை சார், இது நல்ல பலனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே தான். ஸோ இந்த இரண்டுமே நமக்கு ஜாதகத்தில் குரு நன்னாக இருந்து அந்த குரு வந்து சரியான பிளேஸில் பகை இல்லாமல் உச்சம் பெற்றோ பலம் பெற்றோ இருந்து பலத்துக்குண்டான கிரகங்கள் கூட சேர்ந்து இருந்ததுன்னா இன்னும் நல்ல நன்மையை தரும். சரி, இன்றைக்கி அஸ்ட்ராலஜி டிப்ஸில் நம்ம அற்புதமான விஷயங்கள், ஆன்மீக டிப்ஸில் ரொம்ப அற்புதமான விஷயம் பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறேங்க. 3/11/2021 ஸ்ரீபல வருஷம், ஐப்பசி மாதம், 17ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். காலை 9:14 வரை பின்பு சித்திரை. இன்றைய திதி திரையோதசி. காலை 7:33 வரை பின்பு சதுர்த்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம். உத்திரட்டாதி மீனராசி, நல்ல நேரம். காலை 9:15 முதல் 10:15 வரை ராகு காலம். மதியம் 12:00 முதல் 1:30 வரை யமகண்டம். காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி வந்து மாத சிவராத்திரி. மாத சிவராத்திரி ரொம்ப சிவபெருமானுக்குரிய அற்புதமான நாள். நிறையா கிரிவலம் போகிறவா கூட இந்த மாத சிவராத்திரி ரொம்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டேன்னா, சிவபெருமானை வணங்குறதுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். சதுர்த்தசி திதி இருக்குது இன்றைக்கி. அதுலேயும் அம்பாளை வணங்குறது, பெரிய பெரிய சண்டி யாகங்களில் சொல்லப்பட்ட அற்புதமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமி இருக்குது, அதே மாதிரி சதுர்தசியில் இதிலெல்லாம் இந்த யாகங்கள் பண்ணுறது. ஏன்னா அசுரரை வதம் பண்ண ஒரு அற்புதமான சதித்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சதுர்தசி தான் அப்படின்னு சொல்லுவாள். நானே நிறைய யாகங்கள் இந்த நாளில் பண்ணியிருக்கேன். ஆக இந்த நாட்கள் அவ்வளோ விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அம்பிகைக்குண்டான யாகங்கள் பண்ணுறது, ஸ்ரீ வித்யா உபாசகர்களுக்கு இது ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லுவாள். சண்டி யாகத்தில் தேவி மகாத்மியத்தில் வர மந்திரத்திலேயே இது இருக்குது. சதுர்தசிக்கு பற்றியும் அஷ்டமியை பற்றியும் நவமியை பற்றியும் இருக்குது, பஞ்சமியை பற்றியும் இருக்குது.
ஆக இந்த திதியை பற்றி இன்றைக்கி பார்த்துட்டோம். சரி, அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி சித்திர நட்சத்திரம் வருது. இந்த சித்திர நட்சத்திரம் காலையில் 7:58 மேலே இருந்துட்டுருக்குன்னு வைங்க. சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இந்த சித்திரை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான உதயம், ஆர்மியாக இருந்துட்டு இருக்கவங்க, போலீஸ் வேலையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, காவல் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நெருப்பு சம்மந்தமான உத்தியோகம், அதாவது ட்ரெயினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம், டவர் சம்மந்தமான விஷயங்கள், எலக்ட்ரானிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப உகந்ததாக இருந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த நான் இந்த தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், எனக்கு கொஞ்சம் இந்த தொழில் ரீதியான சின்ன சங்கடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, முருகப்பெருமான் இன்றைக்கி வேண்டிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹார்ட்வேர் சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஆக இந்த நட்சத்திரம் வெறும் சாதாரண நட்சத்திரமாக எடுத்துக்காமல் நட்சத்திர அதிபதி அதுக்குண்டான வேலைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேனாலே ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். ஏன் இன்னும் சொல்லப்போனால், செவ்வாய் வந்து மருந்துக்கு உண்டான அதிபதி, செவ்வாயும் கேதுவும் சம்மந்தப்பட்டு மருந்துக்கு உண்டான அதிபதி, மருத்துவத்துக்கு உண்டானதாக இந்த செவ்வாய் வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். உறவுகள், அண்ணன் தம்பி உறவுகளில் சண்டை இருந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த செவ்வாய் தான். ஆக நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு நட்சத்திரம் என்ற நட்சத்திரம் சொல்லலாம். இன்றைக்கி உண்டான சிறப்புகள் நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கோவித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கு நல்லது. சின்ன சின்ன விஷயம் நல்லது நடக்கும், அல்லது எதிர்மறையாக நடக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு சரி விட்டுடலாம், அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய மனம் கொண்டு வந்துட்டேல்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு வீடு சம்மந்தமான பிரச்சனை இருக்கும், சில பேர் குடும்ப சம்மந்தமான ப்ராப்ளங்கள் இருக்கும், படிப்பு சம்மந்தமான விஷயம், பணம் சம்மந்தமான விஷயம், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ப்ராப்ளங்கள் இருக்கும். இந்த காலம் மாறும், அடுத்த காலம் பிறக்கும், அது நல்ல காலமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நல்ல காலம் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் மனக்கவலைகள் இருக்கும், மாறும், கவலைப்படாதீங்க. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பண செலவுகளாகும் ஒரு பக்கம், அதில் பரவாயில்ல, நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணியிருக்கேன் சந்தோஷப்படுது. குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியாக குழந்தை வரங்கள் உண்டு. ரொம்ப நாளாக தடங்கள் உற்ற சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும். வியாபார ரீதியாக தடங்களான விஷயம் மாறி அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடியதாக இருந்திருக்கும். இன்றைய தினத்துக்குள்ளான அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, முயற்சிகள் இருக்கும், பலன்கள் கிடைக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. நிறைய விஷயங்களில் தடங்களானதெல்லாம் மாறும், எண்ணற்ற சில நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உறுத்தக்கூடியதாக இருக்குது, செய்யலாமா வேண்டாமா, நல்லதா கெட்டதா அப்படிங்கிற பல யோசனைகள் மனசில் இருக்கும். நிச்சயமாக கெட்டதுன்னு பட்டதுன்னா அது தொடவே தொடாதீங்க, நல்லதுன்னு பட்டதுன்னா நீங்கள் நல்லா ப்ரொசீட் பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வேலை வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். மளிகை கடை வச்சுருக்கோம், டிபார்ட்மெண்ட்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஸ்டேஷனரி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, லைப்ரரி வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ்லாம் எடுத்துட்டுருக்கிறவங்க வெற்றி உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு தர் நம்பியக்கிட்ட பராமரிக்கக்கூடிய ஒரு பில்டிங்கையோ இல்லை இடத்தையோ கொடுத்துட்டுருக்கா, அதில் எனக்கு ஆட்கள் வரலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாறும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, தெளிவான ஒரு சிந்தனைகள், ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் இது செய்யலாமா வேண்டாமான்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினத்தில் உண்டு. யாருமே எனக்கு மதிப்பு கொடுக்கலையே, எனக்கு மரியாதை கொடுக்கலையே அப்படின்னு சில நேரங்களில் தோணும், கவலையே படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, அனுகூல்யம் பிறக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் தீர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. கடன் தீர்க்கணும் சார், இந்த கடனை நம்ம எப்பவுமே ப்ரொலாங் பண்ணிட்டு இருக்கப்படாதுன்ற ஒரு எண்ணம் மனசில் தோணும். நிச்சயமாக ஒரு பெரிய
முயற்சி எடுத்துகிட்ருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய வரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காசை சேமித்து அதன் மூலமாக ஒரு பொருள் வாங்குறதுல உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃபுட் சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. 8 வழிபாடுங்க. கன்னிராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியங்களை எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மனசு இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போ, வயசானவாளை கொஞ்சம் கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை. பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த வில்லங்கங்கள், பிரச்சனைகள், சகோதர சகோதரிகள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். அதே சமயம் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். முந்தி இருந்ததுக்கு எவ்வளவோ இப்போ தேவையில்லை பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டுருப்பேன், வெளியிலேயே சொல்ல மாட்டேன். அது ஒரு பெரிய கஷ்டமாகவும் இருந்துகிட்ருக்கும். ஒரு சில நேரத்தில் பார்த்துட்டுனா பரவாயில்ல, நம்ம எதுவும் சொல்லாமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படிங்கிற எண்ணமும் தோடின்னு இருக்கும். அது டிபெண்ட்ஸ் யூ. அதே மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்த விஷயங்கள்லாம் இப்போ தெளிவாகும். யார் நல்லவா யார் கெட்டவான்னு பார்த்தோன்னே தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அன்னதானம் போடுறது, கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணுறது, அதே மாதிரி விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, இதெல்லாம் ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்தம்னா என்ன, பந்தம்னா என்ன, அதே மாதிரி ஒரு புது ஃபேமிலி அவங்க கூட நம்ம பேசி பழகும் பொழுது இருக்கக்கூடிய இப்போ இவ்வளோ அனுபவங்கள் லைஃப்பில் வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவதில் மன நிம்மதியும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் பிஸ்னஸ் சரியில்லையே, வியாபாரம் சரியில்லைன்னு வருத்தப்படுவேன். கொஞ்சம் நேரத்தில் அது பரவாயில்ல, நம்மளாவது இந்த அளவுக்கு இருந்துருக்கோம், இன்னும் நம்ம வந்து முயற்சி பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது வியாபார அனுகூல்யமாகும். வேலைக்கு போயின்னு இருந்தவா திடீர்னு புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான சிந்தனைகள்லாம் மனசில் தோணும். மனசில் ஒரு திடகாத்திரமாக தோணுச்சு நாள் ஜெயிக்க முடியும்னா தாராளமாக செய்யுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி நேயர்களே, யதார்த்த கோபங்கள் இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களிலும் பார்த்துட்டேன்னா ஒரு சொன்னதையே சொல்கிறது, பேசினதே பேசும்போது உங்களுக்கு டென்ஷன் ஆகும். எப்போ வேறு ஏதாவது டாபிக் பேசுப்பா, அதையே பேசின்னு இருக்கே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். என்னடா அது இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்க, இவ்வளோ டென்ஷனாக பல பேர் நினைப்பாள். ஏன்னா நம்ம கூடவே இருந்துருக்கங்காட்டி பல டைம் அதே பேசும்போது நமக்கு அந்த கோபங்கள் வரும். பாசிட்டிவான திங்கிங் வச்சுக்கோங்க, பாசிட்டிவாக பேசுங்க. பாசிட்டிவான எண்ணங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வலிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகள் போகும். நல்ல காரியத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் திருப்தியாக மாறக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. மகர ராசி என்பர்களே, நிறைய காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இசையமைப்பாளராக இருந்துருக்கிறவங்க, கொரியோகிராஃபராக இருந்திருக்கா, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துருக்கிறவங்க, எக்ஸிபியூட்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா பண சம்பந்தமான விஷயங்களை பற்றி நிறையா சிந்தனைகள் இருக்கும், கவலைப்படாதீங்க. எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மருத்துவராக இருந்துருக்கிறவங்க, மருத்துவமனை வச்சுருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. கும்பராசி அன்பர்களே, நிறையா விஷயங்கள் பார்த்துட்டுனா கருத்து வேறுபாடுகள் இருக்கிறவா கூட உட்காந்து பேசின்னு இருக்கும்போது நம்மளுடைய நல்ல விஷயத்தை பற்றி அவட்ட ஷேர் பண்ணும்போது அதுலேயும் ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும். தயவு செய்து அந்த மாதிரி பண்ணவே வேண்டாம். நல்ல மனதில் இருக்கிறவா, நல்ல எண்ணங்கள் இருக்கிறவா கூட உங்களுடைய நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க. இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அவட்ட பகிர்ந்துக்கவே பகிர்ந்து காரியம் நடந்ததுக்கப்புறம் எடுத்து சொல்லுங்கள், இல்லை அவளை புரிஞ்சுக்கிட்டும். இந்த மாதிரி சில விஷயத்தில் நீங்கள் கோட்பாடை கடைப்பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக தலையிடாதீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க, அதில் மனசை செலுத்தாதீங்க. நல்ல பெரிய சாதனைகளை பற்றி சிந்தனை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நேரம் நல்லா இருக்கும்போதே நம்ம வந்து ஜெயிச்சுக்கணும், நேரம் நல்லா இருக்கும்போதே நம்மளால் முன்னேறிக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னாலே போதும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடும், தன்வந்திரி வழிபாடும், விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க. மீனராசி என்பர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கும், ஒவ்வொரு காரியங்களும் கூடி வரும். ஆனால் நட்சத்திரம் சரியிருக்கா, இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கவனம் தேவை, பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில முயற்சிகள் நல்லதாக நடக்கும்,
அதே சமயத்தில் பேசும்போது கவனம் என்பது. ஒருத்தரை சொல்லும்போது லிசன் பண்ணுங்கள், அதுக்கு எதிர்மறையாக பேசாதீங்க, இல்லை உங்களுடைய விஷயத்தை பற்றி பேசாதீங்க. நிறைய லிசன் பண்ணும்போது நிறைய இன்புட்ஸ் நமக்கு கிடைக்கும், அதனால் அதில் கவனிச்சுட்டுருக்காது. பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு, ரேவதி நட்சத்திரம் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய தினம் உலகமெங்கும் கொண்டாடக்கூடிய அற்புதமான தினம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீபாவளி. தீபாவளி திருநாள் ரொம்ப விசேஷகரமான திருநாள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய நாளைய தினத்தின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அவர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு என்ன பண்ணணும், கங்காஸ்தானம். அதே மாதிரி நாளையிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி ஆரம்பமாகுது. அதே மாதிரி அமாவாசை இருந்துருக்க எப்படி தர்ப்பண காரியங்கள்லாம் எப்படி பண்ணுறது, இந்த ரெண்டுமே சேர்ந்து வரதை இந்த வாட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறதுண்டு. சரி, இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி வந்து சதுர்தசி. இந்த சதுர்தசியில் பார்த்துட்டேன்னா, அசுரனை வதன் பண்ணக்கூடிய சரித்திரங்கள்லாம் நார்த் இந்தியாவில் ரொம்ப பிரபல்யமாக ரொம்ப விசித்திரமாக நடக்கும். அது இன்றைய தினம். நாளைய தினத்தில் தீபாவளி. உங்களுக்கு தெரியும், தீபாவளி காலத்தால் கங்கா ஸ்நானம் பண்ணுவாள். இந்த கங்கை ஸ்நானம் பண்ணும்பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நிறையா பேர் கேட்பா, சார் அசுரன் வதனம் பண்ணும்போது ஒரு கெட்ட விஷயத்துக்கு யாராவது நல்லதாக கொண்டாடுவாளா அப்படின்னு கேட்பாள். அதாவது தண்ணியில் வந்து மகாலட்சுமியை பிரதிஷ்டையும், இல்லை துர்காலட்சுமி சரஸ்வதியை எண்ணெயிலையும் தண்ணியிலையும் அதில் ஸ்நானப்பொடியிலையும் பகவான் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாராம். அப்படி இருக்கும்பொழுது இது வந்து ஒரு நல்ல தன்மையை கொடுக்குறது அப்படின்னு சொன்னான். எண்ணெயில் தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ஒன்று, இதை காலை வேளைகளில், அதாவது காற்றால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆனால் நாளைய காலையில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், அமாவாசை வருது, தர்ப்பணம் வருது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாள். அப்போது இந்த தர்ப்பண காரியம் அப்போ என்ன வச்சு ஸ்நானம் பண்ணப்படாதேன்னு சொல்லுவாள். அப்போ திருப்பி குளிர்ந்த நீர் அல்லது உங்களுக்கு சௌகரியமான வெந்நீர் இருந்ததுன்னா ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தர்ப்பண காரியம் பண்ணிக்கலாம். 10 மணிக்கு மேலே அதற்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா, உங்களுடைய இந்த தீபாவளி சம்பந்தமான விசேஷ ஆராதனைகள்லாம் கொண்டாடலாம். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், 10 மணிக்கு மேலே தர்ப்பண காரியங்கள்லாம் எடுத்து பண்ணலாம். சில பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், காப்பு கட்டுற வழக்கங்கள்லாம் இருக்கும், கோயிலில் காப்பு கட்டுற வழக்கங்கள் இருக்கும். அதை சாயந்தர நேரத்தில் போய் இந்த கையில் காப்பு கட்டிக்கலாம். என்னென்னா கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காலையில் தீபாவளிக்குண்டான விசேஷங்கள் ஆராதனைகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியான தர்ப்பணங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து பார்த்துட்டுனா காப்பு கட்டிக்கிறது. சாயந்தரம் ரொம்ப முக்கியமான பூஜை மகாலட்சுமி பூஜை. இந்த மகாலட்சுமி பூஜை உங்களுடைய கடைகள்லையோ அல்லது வீடுகள்லையோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு கோலம் போட்டுக்கோங்க, அதன் மேலே வாழை இலையை வச்சு அதுக்கப்புறம் நெல் பரப்பி அதுக்கு மேலே ஒரு வாழை இலை, அதுக்கப்புறம் அரிசியை வச்சு கலசம் வச்சு கலசத்துக்கு மேலே மஞ்சள் தேங்காயை வச்சுட்டு மாவளையை வச்சுட்டு சந்தன குங்குமம் இட்டு பிள்ளையார் பிடிச்சி ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்தெந்த ரூபத்தில் வந்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, காசுனால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் பிரகிருத்தீனமாக பிரகிருத்தீனமாக வித்யாயினமாக சர்வபூத பிரதாயனமாக ஸ்ரத்தாயினமாகன்னு ஒவ்வொரு காசாக எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். தீபங்கள் ஏற்றும்போது கிழக்கு வடக்கு அப்படி அழகாக சுற்றி வந்து தீபங்கள் ஏற்றிக்கிறது. தீபத்தில் பிரதிஷ்டை மகாலட்சுமியை பிரதிஷ்டை பண்ணிட்டு குலதெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலசத்தில் மகாலட்சுமியும் குலதெய்வத்தையும் கணபதியும் பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குங்குமார்ச்சனை பண்ணுங்கள். அப்படி குங்குமார்ச்சனை பண்ணதுக்கப்புறம் நைவேத்தியம் சுவாமிக்கு விசேஷகரமான நைவேத்தியம் பண்ணுங்கள். தீபாராதனை பண்ணுங்கள். தீபாராதனை பண்ணி அந்த குங்குமத்தை எல்லாத்துக்கும் நெட்டியில் எட்டு வெட்டுங்க. பெரியவங்ககிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், காலை வேளைகளில் அந்த நம்ம வாங்கின புது துணியெல்லாம் சுவாமிகிட்ட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரியவங்ககிட்ட நமஸ்காரம் பண்ணி அதை வாங்குங்க. எப்போவுமே பட்டாசு வெடிக்கும்போது ரொம்ப நல்லது தான், ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக வெடிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நமக்கும் பாதுகாப்பு, மற்றவங்கள்ட்டையும் நிறையா பேர் இந்த விளையாட்டெல்லாம் வச்சுட்டுருப்போம், அப்படியெல்லாம் பண்ணாத ரொம்ப பாதுகாப்பாக ஒவ்வொரு இந்த தீபாவளியை கொண்டாடுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமி பூஜை மிகப்பெரிய பிரம்மாண்ட மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லக்ஷ்மி பூர்ணமான அனுகிரகம் செய்யக்கூடியதாக இருக்கும். உங்கள் தொழில் ஸ்தாபனங்கள்லையும் வீடுகள்லையும் இதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். ஆக தீபாவளி அன்று என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் கலசத்தை லேசாக வடக்க பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வடக்க பார்த்து நினைத்து வீடு ஃபுல்லாக புரோக்ஷணம் பண்ணிவிட்டு மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைய தினத்துக்குண்டான அதாவது சிறப்பு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தீபாவளி அன்று நாம் கொண்டாடக்கூடிய கங்கா ஸ்நானம், அதே மாதிரி அமாவாசை அன்றைக்கி தர்ப்பண காரியம், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மகாலட்சுமி பூஜை, செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய மகாலட்சுமி பூஜை. இதை பற்றி நம்ம பார்த்தோம். இது போன்ற நிறையா விஷயங்களை இனி வரக்கூடிய ஆன்மீக தகவலில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.